வணக்கம். சமூகம் சார்ந்த பல கோபங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த சமூகத்தை சீர்படுத்த வேண்டும்னு களத்தில் இறங்கி சீரமைப்பு பணியில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ தன்னார்வலர்கள், தன்னார்வ அமைப்புகள், தொழில் சார்ந்த வல்லுநர்கள் இவங்க எல்லாரும் பற்றின ஒரு பதிவை வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடக மையம் வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். எக்ஸ்னாரா அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடக்கக்கூடிய களப்பணிகளை வந்து நம்ம மக்கள் ஊடக மையம் மூலமாக நிறையா பதிவு பண்ணிகிட்ருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் சென்னை முகப்பேரில் வந்து அங்கே பசுமை குழுன்னு ஒரு குழு வந்து ரொம்ப சிறப்பாக மரக்கன்றுகளை நடுதல், பராமரித்தல், அதை வந்து உற்பத்தி செய்கிறதுன்னு பல்வேறு பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து விடியல்னு ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த விடியல் அமைப்பு வந்து ஏன் ஏற்படுத்துகிறாங்க, அந்த விடியல் குழுவினுடைய செயல்பாடு என்ன, எது அதற்கு வந்து என்ன மாதிரியான ஒத்துழைப்பு தேவைப்படுது அப்படின்றத பற்றின ஒரு தொகுப்பை வந்து இப்போ பார்க்கலாம். என் பேர் நதியா, நான் டீம் கிரீனில் இருக்கேன். நாங்கள் எப்போவும் காலையில் ரோட்டோரில் இருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறது தான் டீம் கிரீன் களப்பணின்னு 6 to 8 ஆரம்பித்தாங்க. அதில் உருவானது தான் இந்த பசுமை குழு. அதுக்கப்புறம் ரோட் சைட்லாம் செடி வைக்க ஆரம்பித்தாங்க. செடி வைக்கிறது மட்டும் இல்லை, ரோட் சைடில் ஒரு மரம் இருந்தால் அதனுடைய விதைகள் விழுந்து அது வளர்கிற குட்டி செடிங்களை அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து பதியம் போடுவோம். அதன் மூலமா ஆரம்பித்தது தான் எங்கள் விடியல் குழு. பதியம் போடும்பொழுது அந்த குட்டி செடியெல்லாம் கொண்டு வந்து மண் எருவெல்லாம் கலந்து வச்சு பதியம் போடுவோம், விதை பதியம் போடுவோம். அதில் வந்து நாங்கள் 3 பெண்கள் எங்களோட சேர்த்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கு பேர் தான் விடியல் குழு. அந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கணவரால் கைவிடப்பட்டவங்க, குழந்தைகளை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் நாங்கள் இங்கே வேலை கொடுக்குறோம். அதுக்கு வந்து 300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம். விதை பதியம் போடுவாங்க, செடி பதியம் போடுவாங்க, செடிக்கு தண்ணி ஊற்றுவாங்க, பெட்டு ரெடி பண்ணி நாற்று பதியம் இடுவாங்க. அந்த நாற்றுல வந்து களை இருந்தால் அந்த களையை எடுப்பாங்க. குட்டி செடியெல்லாம் பெரிய செடியாக கவர் மாற்றி வைப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு இங்கே முடிஞ்ச என்ன பணி இருக்கோ அத்தனை பணியும் அவங்க செய்வாங்க. 3 பெண்கள்ன்றது வந்து ஒரு வாரத்துக்கு 3 பேரை வர வைப்போம். இந்த வாரம் இவங்க 3 பேர் செய்தாங்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு 3 பேர், 4 மாசத்தில் 4 வாரத்துக்கு 4-3 பேர் வர வைப்போம். வர வச்சு செய்யும்பொழுது 1 மாதத்துக்கு 90 பெண்களுக்கு வேலை கொடுக்குறோம். 90 பெண்கள்ன்றது வந்து அந்த 90 பெண்கள் மட்டும் அந்த சம்பளத்தில் அவங்க வாழலை, அவங்களுடைய 90 குடும்பமும் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வாழ்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை நாங்கள் கொடுக்குறோம். அவங்க வந்து எல்லா வேலையும் செய்வாங்க. இங்கே வந்து வேலை செய்யும்பொழுது செய்துட்டு அவங்க ஈவினிங் போகும்போதே அவங்க கையில் காசு 300 ரூபாய் கொடுத்துருவேன். ஒருத்தருக்கு 300 ரூபான்னு கொடுத்துருவேன். அதை வாங்கி எடுத்துகிட்டு போகும்பொழுதே போயிட்டு அரிசி பருப்பு அவங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு தேவையானதை வாங்கி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறாங்க. அதுக்காக அதனால் வச்ச பேர் தான் விடியல் குழுங்கிறது. ஒரு பெண்ணு காலையில் தூங்கி எழுந்திரிச்சுட்டு அவங்களுக்கு முதல் கஷ்டம் குடும்பத்தில் சமைக்கணும், அதுக்கு உண்டான பொருட்கள் தேவைன்றது தான். அதை வந்து எங்கள் விடியல் குழு மூலமாக 90 பெண்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த 300 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது வந்து 1% கூலின்னு டீம் கிரீனில் இருக்கிறவங்க தான் ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம், அதை வாங்கி நீங்கள் 3 பெண்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஆரம்பித்தது தான். இன்றைக்கி 16 டொனேட்டர் எங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை வாங்கி தான் நான் டீம் கிரீன் இந்த விடியல் குழுக்கு வந்து 1 நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம்னு 3 பெண்களுக்கு கொடுக்குறேன். இது தொடர்ந்து எங்களுக்கு நடக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். 90 பெண்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாக இருக்குது எங்களுக்கு. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். உங்களால் முடிஞ்சவங்க இந்த 1% கூலி நான் ஏற்று கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க முன் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். பசுமை குழுவினுடைய இந்த முயற்சிக்கு நீங்களும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உதவி செய்யலாம். உங்களால் முடிந்த 1 நாள் கூலியை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இவங்களுடைய இந்த செயல்பாடுகள் வந்து இன்னும் தொடர்ந்து நீடிக்கணும். ஏன்னா நிறைய தன்னார்வலர்கள் இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்றத நம் குழுவின் சார்பாக கோரிக்கையாகவே வைக்கிறோம். நிச்சயமாக இவங்களுடைய செயல்பாடுகள் இன்னும் அடுத்த இலக்கை நோக்கி செல்லும். மக்கள் ஊடகமையும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.